அதற்கு பின்னால் இந்த பரிசுத்தமான ஆன்மாவை நம்முடைய உடலில் அல்லாஹ் தருகிறான். 4 மாதத்திற்கு பின்னால் கரு துடிக்கிறதா என்று கேட்பார்கள். துடிப்பை பரிசோதனை செய்கிறார்கள். இந்த 4 மாதத்தில் இந்த உடலுக்கு ஆன்மா பொருத்தப்படுகிறது. இந்த மனிதர் உலகத்திலே பிறக்கிறான். 10 மாதங்களுக்கு பின்னால் சுமார் பிறந்து விழுந்த பொழுதாவது ஒரு மீன் குஞ்சினுடைய ஆற்றல் கூட இவனிடத்தில் இல்லை. ஒரு மீன் தன்னுடைய முட்டையை விட்டு விரிந்ததற்கு பின்னால் கடலிலே ஆறுகளிலே நீந்தி துள்ளி திரிகிறது. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றி வைக்கிறான். லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை லா ஷைஆ, லா தஅலமூன ஷைஆ, ஒன்னும் உங்களுக்கு தெரியாது. தாயை தெரியாது, நீங்கள் உண்ண வேண்டிய அமுது உங்களுக்கு தெரியாது, அசுத்தத்தை விட்டு உங்களை பாதுகாக்க தெரியாது, வாழ தெரியாது, மூச்சு விட தெரியாது, அழக்கூடிய நேரத்திலே மூச்சை பிடித்து அழக்கூடாது என்பது கூட உங்களுக்கு தெரியாது. நான் அந்த உடம்பு, இப்படி உடல் ஆன்மா இரண்டு நமக்கு இருக்கிறது. இதிலே உடலுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம். எப்படி மரியாதை? கரு தரித்ததிலிருந்து ஸ்கேன் செய்கிறார்கள், உடலை பார்க்கிறார்கள். ஆன்மாவை பார்க்க முடியாது, உடலை பார்க்கிறார்கள். வளர்ச்சி எப்படி இருக்கிறது? பல்வேறு ஆய்வுகளை செய்து உடலை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஸ்கேன் என்கிறார்கள். அல்லாஹ் மருத்துவர்களை கொண்டுள்ள தொல்லைகளை விட்டும் நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. மருத்துவர்களுக்கும் சேவை மனப்பான்மையான எண்ணத்தை கொடுப்பானாக. அடுத்து உலகத்திலே பிறந்து விழுகிறான். விழுகிற பொழுது அந்த உடலுக்கு பாதுகாப்பு, உடனே அதை கம்பளி போர்வைகளிலே பட்டு மெத்தைகளிலே வைத்து பொதிகிறார்கள். உடனே அதற்கு தடுப்பூசிகளை போடுகிறார்கள். அந்த உடலிலே சில குறைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக குறைப்பிரசவமாக இருந்தால் இங்குபேட்டரில் வைத்து பாதுகாக்கிறார்கள். உடலுக்கு மரியாதை, தேவையான உடைகள், தேவையான மருந்துகள், தேவையான இன்ஜெக்ஷன்கள் வளர்கிறது. அந்த உடலுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, தேவையான உணவு, அதுவும் நீர்ப்பானமாக நீர் உணவாக கொடுக்கப்படுகிறது. தேவை மாறுகிற பொழுது கொஞ்சம் கட்டி உணவாக கொடுக்கப்படுகிறது. இப்படியே உடல் வளர்க்கப்படுகிறது. உடலுக்கு ஆடை, உடலுக்கு இன்ஜெக்ஷன், உடலுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும். அந்த உடலை மனிதன் அழகான ரூமுகளிலே வைத்து பாதுகாக்கிறான். வளர்ந்து வருகிறான். வருகிற கட்டங்களிலே உடலை பாதுகாக்கிற மனிதன் ஆன்மாவை கெடுக்கிறான். ஹராமான ஒரு இசை, அந்த இசையை கேட்க வேண்டும் என்று காது உடல் துடிக்கிறது, கேட்கிறான், ஆன்மாவை கெடுக்கிறான். பரிசுத்தமான ஆன்மா, இந்த உடலுடைய நிலை என்ன? எப்பொழுது இந்த உடல் நம்முடைய ஆன்மாவை விட்டும் பிரியும் என்று தெரியாது. தெரிந்தால் நம்முடைய பெயர் நமக்கில்லை. ஜனாசா என்ற பெயர் வருகிறது. அது கபரிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறது. புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் உணவாக கொடுக்கப்படுகிறது. மண்ணிலே வைக்கப்படுகிறது. அழிகின்ற உடல், ஆன்மா அழிவதில்லை. ஆன்மாவை அல்லாஹு தாலா சுவனத்தில் வைக்கிறான், சிஜ்ஜீனில் வைக்கிறான், இல்லியீன் என்ற சுவனத்திலே வைப்பான் அல்லது நரகத்தில் வைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனால் உடல் சுகத்திற்காக வேண்டி ஆன்மாவை கெடுக்கிறோம். ஹராமான உணவாக இருந்தாலும் பரவாயில்லை, நாவுக்கு ருசியாக இருக்கிறது, உண்டு கொள்ளுகிறோம். உடலை பாதுகாக்கிறோம், ஆன்மாவை கெடுக்கிறோம். அடுத்து ஒரு கட்டம் வருகிறது. ஹராமான பார்வைகள், பார்வைக்கு சுகமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி பார்வையை பாதுகாத்துக் கொள்கிறோம். உரசுதலை கொண்டு இன்பம் பெறுகிறோம். உடலுக்கு சுகத்தை கொடுக்கிறோம், ஆன்மாவை கெடுக்கிறோம். இதுவெல்லாம் அடிப்படை அப்பா நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்மணி நாயகத்தை அடிப்படையாக வைத்து சொல்லித் தருகிறார்கள். யுஹக்கிரு, கண்மணி நாயகம் துன்யா நல் ஹுதாம, இந்த கேடுகட்ட துன்யாவை மிகவும் கேவலமாக எண்ணினார்கள். அதற்கு ஒரு கொசுவனுடைய இறக்கையின் மரியாதையை கூட கொடுக்கவில்லை. இன்னும் அதை கண்ணியமாக நினைப்பதை கேவலமாக எண்ணினார்கள். பமந்தாக்க மாஷை அன் அராத யஹ்திகாரஹு, பமிந்தாக்க இதனால் தான் மா அராத ஷை அன் யஹ்திகாரஹு, அதை சேமித்து வைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் எண்ணவே இல்லை. மீண்டும் வருவோம்.
இந்த உடல் இந்த உடலுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சிறு தலைவேதனை ஏற்பட்டாலே உடனே ஏதாவது மருந்து எடுத்து தடவுகிறோம், ஒரு மாத்திரையை சாப்பிட்டு விடுகிறோம், இந்த உடலை பாதுகாக்கிறோம். முடியலையா, தலைவலி தொடர்கிறதா, அதற்கென்று தனி மருத்துவரை அணுகுகிறோம். அவர் நம்மை ஆய்வு செய்கிறார், நம்முடைய உடம்புக்காக வேண்டி கடும் சிரமப்படுகிறார், பல்வேறு ஸ்கேன்கள் எடுக்கப்படுகிறது நம்முடைய உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி. ஆன்மா எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நம்முடைய உடல் என்று ஒன்றிருக்கிறது, ஆன்மா என்று ஒன்றிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கிற நேரத்தில் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராளியத்தம் மர்தியா, பரிசுத்தமான ஆன்மாவே நீ உன்னுடைய ரப்பின் பக்கம் திரும்பு என்ற நிலையிலே நாம் ஆன்மாவை பாதுகாக்கிறோமா, ஆன்மாவிற்கு அசிங்கம் வராமல் நம்முடைய உடலை பாதுகாக்கிறோமா? உடலுக்கு சுகம், ஆன்மாவுக்கு கெடுதி, பரவாயில்லை. உடலுக்கு ஒன்று கிடைக்கவில்லை, இந்த துன்யாவில் இருந்து ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படுகிறோம், நம்மை யாராவது மதிக்கவில்லை என்றால் வேதனைப்படுகிறோம். நான் இந்த மஜிலிசுக்கு போன, என்னை மதிக்கவில்லை, யார் மதிக்கவில்லை? இந்த உடலுக்கு மரியாதை கொடுக்கவில்லை, உள்ளத்துக்கா மரியாதை கொடுக்காமல் இருந்தார்கள், ஆன்மாவை பற்றி கவலைப்படவில்லை. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதாக அப்பா நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். ஃபமின்தாக்க, இதனால் தான் மா ஷைஆராதன் யஹ்திகாரஹு, அதை சேமித்து வைப்பது என் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. நாம் நினைக்கிறோம் எங்க பேங்க் அக்கவுண்ட்ல கணக்கில் சரியா காசு இல்ல, எதை சேமிச்சாலும் சேமிக்க முடியல, சேமிப்பு இல்லை என்று கவலைப்படுகிறோம். கண்மணி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலை தங்கமாக மாறவா என்று கேட்ட கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி இகாமத்து சொல்லப்பட்டு விடுகிறது, தொழுகைக்காக வந்து நிற்கிறார்கள், கை கட்டுவதற்காக வேண்டி நியத்தை வைத்தவர்கள், கையை உயர்த்தவர்கள் கையை கீழே விட்டுவிட்டு திடீரென்று விலகிச் செல்லுகிறார்கள், வீட்டிற்கு செல்லுகிறார்கள், வீட்டிற்கு சென்று விட்டு தொழுகையை வந்து தொடர்கிறார்கள். தொழுகை முடிந்து விடுகிறது, எல்லா நிலைகளையும் முடிந்ததற்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகைக்காக வேண்டி தயாரானீர்கள், ஆனால் தொழுகையை நடத்தாமல் வீட்டிற்கு சென்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, என்னிடத்திலே மூன்று திருகங்கள் இருந்தது, அதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு வந்தேன், அது இருக்கிற நிலையில் என் ரப்போடு நான் உரையாட நான் விரும்பவில்லை, எனவே தான் அதை சதக்கா செய்துவிடு என்று சொல்லிவிட்டு நான் ஓடோடி வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, நம்மை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாம் கைகட்டினால் தான் உலகத்தினுடைய சிந்தனையே நமக்கு வருகிறது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி இந்த ரமலானுடைய காலத்தை ஓட்டுவது, நம்முடைய வருமானம் எப்படி இருக்கிறது, அத்தனை கணக்கு வழக்குகளும் நாலு ரக்காத்துக்குள்ளால் ஒரு முடிவுக்கு வந்து தொழுகையும் நிம்மதி இல்லை, உலகம் நிம்மதி இல்லை என்ற நிலைக்கு நம்மை நாம் ஆளாக்குகிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தலைவர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், உலகத்திலே ஊர்ந்து திரிகிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரியிலிருந்து மிகப்பெரிய யானை போன்ற பிராணிகள் வரையிலும் அத்தனைக்கும் அல்லாஹ் உணவுக்கு அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து நியமத்துகளுக்கும் பொறுப்பேற்றிருக்கிறான், அனைத்து நியமத்துகளுக்கும் பொறுப்பேற்றிருக்கிறான். ஆனால் மனிதனுடைய நிலைமையோ அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு காரியத்துக்காக வேண்டி கடுமையாக உழைக்கிறான். இதைத்தான் ஹிக்கம் அந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு காரியத்துக்காக வேண்டி மனிதன் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்கிறான். அங்கு ஓடவா, இங்கு ஓடவா, ஒரு விசா கிடைத்து விடாதா, இந்த வேலையை விட உயர்ந்த வேலை கிடைத்து விடாதா,
என்று துடிக்கிறானே அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். உனக்கு உலகத்திலே எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். ஆனால் அல்லாஹ் உன்னிலிருந்து தேடினானே அந்த இபாதத்தினுடைய விஷயத்தில் அங்கு ஓடுவதில்லை, இங்கு ஓடுவதில்லை.